World's biggest astrology community in Tamil. Online Astro TV, Varvin Velicham. ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கு மறைவா போற்றி. ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை, இந்தின் இளம்பெரிய ஏற்றினை, நந்தி மகந்தரை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் ராசிபுரம் ஜோதிடர் ஏ வேலு சிவாவின் இனிய வணக்கம். இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற பதிவு சகுனி கர்ணம் என்ற தலைப்பில். அந்த கர்ணத்தை பற்றிய சில தகவலை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். இந்த சகுனி கர்ணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட அது தேய்பிறை சதுர்த்தசி அந்த மாதிரி சமயத்தில் தான் இந்த திதி அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. இதனுடைய தெய்வம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சாஸ்தா. இதனுடைய மலர்னு பார்த்திங்கன்னா செண்பக மலர். இதனுடைய உருவ அமைப்பில் பார்த்திங்கன்னா காகம் என்ற தன்மை உருவ அமைப்பாக வருகிறது. இந்த சகுனி கர்ணம் ஆகாய தத்துவத்தை கொண்டது. இப்போ இந்த சகுனி கர்ணத்தில் உள்ளவங்களாம் இப்போ அந்த பரிகாரங்கள் அப்படி இப்படிலாம் சொல்லும்போது அந்த செண்பக மலரை வீட்டில் வளர்த்தலாம். அந்த செண்பகமே செண்பகமே அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது இல்லையா, அந்த பாடலை அதிகமாக கேட்கலாம். அதே போல் காகத்துக்கு உணவு அளிப்பது மிகவும் சிறப்பு. அதுவும் சனிக்கிழமை இந்த காகத்திற்கு உணவளிப்பது மிகவும் சகுனி கர்ணத்துக்காரத்துக்கு நல்லது. மேலும் இந்த சகுனி கர்ணம் அமைப்பு உள்ளவர்கள் எந்த ஒரு விஷயத்துலேயும் வந்து இரண்டு பக்கமுமே உள்ள தப்பை ரைட்டை கரெக்டாக சொல்லுவாங்க. தன் குடும்பத்திலேயே இருந்தாலும் சரி, மற்றவர்களாக இருந்தாலும் சரி, பாகுபாடு இன்றி அந்த பலனை சொல்லுவதில் அவர்கள் கைந்தேர்ந்தவர்கள். மேலும் சகுனு கணத்தில் உள்ள ஒருவர் நில சம்பந்தமான அல்லது ஆவண நில ஆவண சம்பந்தமான விஷயங்களில் ஒரு தவறு நடந்திருந்தால் அதை சரிப்படுத்தி கொள்வதில் அல்லது சரிப்படுத்தி கொடுப்பதில் ஒரு நல்ல ஒரு அமைப்பை பெற்றிருக்கக்கூடிய ஒரு தன்மை உள்ளவர். இப்போ நில தகராறு பத்திரப்பதிவு சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்ததுன்னா இவர்கள் அந்த சகுனி கர்ணக்காரர்கள் தீர்த்து வருவார்கள். அதே சமயத்தில் சகுனி கர்ண நேரத்தில் ஒரு நிலம் பார்க்க போனாலோ அல்லது நில பத்திரப்பதிவு செய்ய போனாலோ அவர்களுக்கு கண்டிப்பாக வந்து அந்த நில சம்பந்தமான ஒரு விஷயத்தில் கண்டிப்பாக பிரச்சனை ஏற்படும். அதே சமயத்தில் சகுனி கர்ணக்காரர்கள் தங்களுக்கு பத்திரப்பதிவு செய்து கொள்ளும்போது தங்கள் பெயரில் பதிவு செய்து கொள்ளும்போது கண்டிப்பாக அந்த பத்திரத்தில் அல்லது அந்த இடத்தில் கண்டிப்பாக ஒரு பிழை இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பத்திர பதிவில் பார்த்தீங்கன்னா நிலத்தினுடைய அளவு கம்மியாக இருக்கும், ஆனால் ஏற்கனவே இருந்த ரெக்கார்டில் வந்து அளவு அதிகமாக இருக்கும். அல்லது அந்த செக்கு பொந்தி போடுற எழுதுகிறாங்க இல்லையா, அதில் கண்டிப்பாக வந்து அந்த கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குன்னு இந்த நான்கு முளையும் செக்கு பொந்தி போட்டு எழுதும்போது கண்டிப்பாக அதில் ஒரு மாற்றம் வந்துடும். ரெண்டாவதாக அவங்க வந்து என்னென்னா ஒரு பிழை திருத்தும் பத்திரம் போடுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். மேலும் இந்த கர்ணத்தில் உள்ளவர்கள் எழுத்து பிழை அதிகமாக வர்றதற்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த கால் போடுற இடத்துல போட மாட்டாங்க, இல்லைன்னா ஒரு எழுத்து மிஸ்ஸிங், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இந்த சகுனி கர்ணத்தில் நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு உண்டு. அதே சமயத்தில் ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் சகுனி கர்ணத்திற்கு அதிக ஈடுபாடு உண்டு.
அந்த சகுனி கர்ணத்தில் பிறந்தவர்கள் ஜோதிடம் கற்றார்களானால் மிகவும் தெளிவாக நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு சொல்வதில் அவர்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும். அதே சமயத்தில் இந்த சகுனி கர்ணம் உள்ள நேரத்தில் போய் பேங்க்கில் லோனோ அல்லது பொருள் அடமானமோ அல்லது ஒரு ஜாமீன் போடுறதோ அந்த மாதிரி விஷயங்கள் அந்த நேரத்தில் சகுனி கர்ணம் உள்ளவர்களிடத்திலோ அல்லது சகுனி கர்ணம் நடக்கும் நாட்களிலோ செய்யக்கூடாது. அப்படி நடந்ததுன்னா அவங்களுக்கு வாழ்க்கையில் அந்த கடனை ஈடுகட்டுறது ரொம்ப கஷ்டம். இப்போ சகுனி கர்ணத்தில் இருக்கிறவங்க கொண்டு போய் நகை அடமானத்தில் வச்சாலே அவங்களால வேகமாக வெகு விரைவாக திருப்ப மாட்டாங்க. அது மேலே ஒரு அசால்ட்டு தன்மை இருக்கும். அதனால் இவங்க முடிஞ்ச அளவுக்கு எந்தவித நகையோ பொருளையோ சகுனி கர்ணக்காரர்கள் அடமானத்தில் வைக்கக்கூடாது. மற்றவர்களும் சகுனி கர்ணத்தில் அது மாதிரி செய்தாலும் அவர்களுக்கும் கண்டிப்பாக அந்த பாதிப்பு தரும். ஏன் இது இப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சகுனி பீஷ்மரனுடைய அதாவது தன்னுடைய சகோதரி வீட்டில் தான் போய் தங்கியிருக்கிறார். அந்த வீடு வந்து அந்த வம்சம் வந்து குரு வம்சம். பீஷ்மர் வந்து குரு வம்சத்தை சேர்ந்தவர். அப்போ இந்த ட்ரெஸ்ஸரி, கருவூலம், தாயும் கருவறை தான், கருவூலம் தான், அதே மாதிரி வங்கி, இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த அந்த குருவினுடைய ஆதிக்கமாக வரும். தன்னுடைய இறுதி காலம் வரைக்கும் அவர் அந்த குரு பரம்பரையில் தான் இருந்து வாழ்ந்து வந்தார். அந்த குலத்தையே வந்து இது பண்ணார். அதனால தான் குருங்கிறது பாதுகாப்பு பெட்டகம் காரத்துவங்களில். அதனால் அங்கே போய் மாட்டிக்கிச்சுன்னா இவரால் திருப்பி வர்றதில் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இப்போ இந்த சகுனி கர்ணத்திற்கு நம்ம உதாரணமாக சொன்னோம்னா, மகாத்மா காந்தி சகுனி கர்ணத்தில் பிறந்தவர் தான். அடுத்ததாக முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் சகுனி கர்ணத்தில் பிறந்தவங்க தான். சகுனி கர்ணத்தில் பிறந்தவர்கள் அதிக கர்மாக்களை கொண்டவர்களாக இந்த பூமியில் பிறப்பெடுத்திருக்கிறார்கள். ஏனென்றால் சகுனியின் தந்தையான சுபலனுடைய நாடான காந்தாரி தேசத்தை முற்றுமாக பீஷ்மர் அழித்திருக்கிறார். அந்த பீஷ்மரனுடைய நாட்டை, அந்த குலத்தை அழிக்க வேண்டும் என்று தந்தை இவருக்கு ஒரு கர்மாவை கொடுத்து கையில் அனுப்பியிருக்கார். அப்போ சகுனியில் பிறந்தவங்க, அந்த சகுனி கர்ணத்தில் பிறந்தவங்க இந்த பூமியில் அவதரிக்கும் போது ஒரு கையில் ஒரு கர்மாவோடு தான் அவதரித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு பொறுப்பு அதிகமாக உண்டு. எனவே சகுனி கர்ணத்தில் பிறந்தவர்கள் தந்தையை தாயையும் எந்த சூழ்நிலையிலும் கைவிட்டு விடக்கூடாது. அதுக்கு நாம் என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போ சகுனி கர்ணத்தில் பிறந்த அந்த காந்தியை நம்ம என்ன சொல்கிறோம், காந்தி தாத்தாங்கிறோம், மகா ஆத்மாங்கிறோம். அவர் ஒருபொழுது நம்ம கைவிடலை. ஆனால் அதே காந்தி இந்த நாட்டுக்கு விடுதலைக்காகவே தன் உயிரியை விட்டார். அவ்வளவு பெரிய கர்மாவை ஏற்றுக்கொண்டார். அவர் வந்து ஆயுதமோ எதுவுமே எடுக்கலை. அந்த சத்தியாகிரகத்தின் மூலமாகவே புத்தியை தான் யூஸ் பண்ணார். அவர் கத்தியை எடுக்கவே இல்லை. அப்போ சகுனி கர்ணக்காரங்க என்றைக்குமே தன்னுடைய புத்தியை தான் அதிகமாக யூஸ் பண்ணணும். அவங்க ஆயுதம் எதையும் எடுக்கக்கூடாது. அறிவு திறனை நம்பி வாழ வேண்டும். அவங்களுக்கு தொழில் செய்வதன் மூலமாக பெரிய லாபம் இருக்காது. எனவே அவர்கள் அறிவு சார்ந்த வகையில் தொழில் செய்தோமானால், செய்தீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கை மேம்படும். அடுத்ததாக அடல் பிகாரி வாஜ்பாய்,
அவருக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட சில நாட்களிலேயே அந்த ஆட்சி அவருக்கு கவிழ்ந்தது. மறுபடியும் அவர் அந்த நிலையிலிருந்து மறுபடியும் அந்த பாராளுமன்றத்தில் நின்று மறுபடியும் ஜெயித்தார். அந்த ஆட்சிக்கு பின்பு அந்த கட்சியினுடைய வரலாறு இன்றும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னமும் அந்த கட்சி நல்ல நிலையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்கு அடித்தளமிட்டவர் அடல் பிகாரி வாஜ்பாய். எனவே அந்த ஒரு அடித்தளம் மிகவும் பலமாக இருக்கும். காந்தி இல்லை என்றால் நாட்டுக்கு சுதந்திரம் வந்திருக்குமா என்று சந்தேகம் மிகவும் உண்டு. அதேபோல அந்த கட்சியில் அடல் பிகாரி வாஜ்பாய் வந்ததுக்கு பின்புதான் அதனுடைய வளர்ச்சி மிக மிக அதிகம். இதுபோல அந்த சகுனி கர்ணத்தில் உள்ளவர்கள் ஒரு செயலை செய்தார்கள் என்றால் அது மேன்மேலும் தொடர்ந்து வளர்ச்சி பெறும். அதேபோல சகுனி கர்ணத்தில் பிறந்தவர்கள் யாருக்கும் எண்ணத்தாலும் மனதாலும் கூட அடுத்தவர்களுக்கு துரோகம் செய்யக்கூடாது. இவர்கள் இந்த சகுனு கர்ணத்தில் பிறந்தவர்கள் தாய் தந்தையை அதிகமாக வழிபட்டு வந்தால் அவர்களுக்கு அதிகமான நல்ல பலனை தரும். அதேபோல சகுனி கர்ணத்தில் பிறந்தவர்கள் திருமணம் செய்வதில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இப்போ நீங்கள் பாருங்கள், மகாத்மா காந்தி கல்யாணம் பண்ணும்போது கஸ்தூரிபாய் அவரை விட வயது மூத்தவர் தான். இவருக்கு அடல் பிகாரி வாஜ்பாய்க்கு திருமணமே நடக்கலை. ஸோ திருமண விஷயத்தில் சகுனி கர்ணம் கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும். ஏனென்றால் இன்னும் ரெண்டு ரூல்ஸையும் சொல்லிட்டு அதுக்கு விளக்கம் சொல்லுவோம். இப்போ சகுனி கர்ணத்தில் பிறந்தவங்களும் சரி, லக்னத்தில் ஏழில் சனி இருக்கிறவங்களும் சரி, இவங்கெல்லாம் என்ன பண்ணணும்னா திருமணத்தை யாருக்கும் தெரியாமல் நடத்தணும். ஒரு இலவச திருமணத்தில் பங்கு கொள்ளக்கூடாது. யாராச்சும் பெரியோர்கள் தலைமையில் திருமணம் நடத்தி வைக்கிறோம், நாங்கள் வந்து தாலி எடுத்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி இருந்தாலும் செய்தாலும் கூடாது. இது வந்து சதுர்த்தசியில் பிறந்தவங்களுக்கு இதை நீங்கள் வச்சுக்கலாம். ரெண்டாவது, திருமணம் நடந்த பொழுது இவங்க யாருக்கிட்டையும் வந்து மொய்யோ அன்பளிப்போ வாங்கக்கூடாது. திருமணம் நடந்ததாக தெரியக்கூடாது, யாருக்கிட்டையும் அன்பளிப்பு வாங்கக்கூடாது, யார் தலைமையிலையும் திருமணம் நடக்கக்கூடாது. இது போன்ற ஒரு நிலைமையில தான் இவங்களுடைய திருமணம் நடக்கணும். அப்படி நடந்ததுன்னா இவங்களுடைய திருமண வாழ்க்கை நலமாக இருக்கும், இல்லைன்னா இவங்களுடைய திருமண வாழ்க்கை மிகவும் ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் என்று கூறி மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திப்போம். இதுவரை இந்த சகுனி கர்ணத்தை பற்றி கேட்டுக்கொண்டிருந்த ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கும், இதை ஒளிபரப்பிக் கொண்டிருக்கும் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி உரிமினர் உரிமையாளர் திரு முத்துப்பாண்டி ஐயா அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். என்னுடைய அலைபேசி எண் 95 85 32 80 32, வாட்ஸ்அப் நம்பர் 888-3683-190. நன்றி, வணக்கம்.